ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் டீ சாப்பிட்டீங்களா? நம்மளை பல பேருக்கு அந்த நாள் ஆரம்பிக்கிறதே ஒரு டீ இல்லைனா காஃபி கொடுக்கறது மூலியமாக தான். அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஏன் நாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அதில் இருக்கிற ஒரு டாப் பெண்ணும் பார்த்திங்கன்னா டீ தான். நம்ம ஆஃபீஸ்லலாம் பார்த்து டீ பிரேக்குன்னு சொன்னாலே நம்ம முகத்தில் இருக்கிற பிரகாஷம் அப்பாப்பா சொல்லவே முடியாது. நமக்கு டீ எவ்வளோ ஒரு எனர்ஜியும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் தரதோ, அதே மாதிரி டீ வேஸ்ட், நம்ம வேண்டான குப்பையில் தூக்கி போடுற டீ வேஸ்ட் வந்து பிளான்ட்ஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குதுன்னு பார்ப்போமா? இதுதாங்க டீத்தூள் உரம். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதனால் நம்ம பிளான்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறத பார்த்துடலாம். இந்த டீத்தூள் உரத்தில் NPK, அதாவது நைட்ரஜன்ங்கிற சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இந்த டீத்தூள் உரத்தில் இருக்குது. நைட்ரஜன்னா தழைச்சத்து, அதாவது இலை தலைகளெல்லாம் நல்லா வளர வைக்கக்கூடிய சத்து நைட்ரஜன், அதாவது தழைச்சத்து இந்த உரத்தில் டீத்தூள் உரத்தில் நிறையவே இருக்குது. இந்த உரத்தை பிளான்ஸ்க்கு எப்படி கொடுக்கறதுங்கிறத பார்ப்போம். ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா செடி வந்துட்டு தொட்டியில் வந்து ஈர இருக்கக்கூடாதுங்க. ஈர கொஞ்சமாக இருக்கலாம், சொத சொதன்னு இருக்க வேண்டாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உரம் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி குழி பண்ணிக்கோங்க. சைடில் குழி பண்ணி விட்டுட்டு நம்ம டீத்தூள் உரத்தை ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு இப்படி போட்டுட்டு ஸோ இந்த மண்ணை வந்துட்டு மறுபடியும் மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணும். ஸோ இதுதான் எந்த ஒரு உரமாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கான மெத்தட். சும்மா எடுத்து இப்படி மேலேயே போட்டுட்டு விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் கிளறிட்டு உள்ளே போடணும். இதுதான் கரெக்டான. எல்லாரும் சொல்லுவாங்க ரோஜா செடிக்கு டீத்தூள் உரத்தை போட்டால் சூப்பராக வளரணும். அதுதாங்க உண்மை. ரோஜா செடி மட்டும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டி ஸ்டெம்ஸ் இருக்கிற ஹைபிஸ்கஸ்ஸு, சாமந்தி, அப்புறம் மல்லிச்செடி, இந்த மாதிரி பூக்கள் பூக்கிற செடியாக எல்லா செடிக்கும் இந்த டீத்தூள் உரம் சூப்பராக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இந்த செடிகள் எல்லாம் கொஞ்சம் அமிலத்தன்மையை அதிகமாக விரும்புகிற சில செடிகள். அமிலத்தன்மைனா நம்ம pH வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. pH 7 இருந்தால் நியூட்ரல், pH 7 மேலே போனால் அது காரத்தன்மை, pH 7 கீழே இருக்கிறது அமிலத்தன்மை. இந்த மாதிரி இந்த ரோஜா செடி, ஹைபிஸ்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமிலத்தன்மையை விரும்புகிற பிளான்ஸ். அப்போ அந்த அமிலத்தன்மையை தான் நாம் இதுக்கு கொடுக்குறோம். இந்த டீத்தூள் உரத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானிக் ஆசிட். ஸோ இந்த டானிக் இதில் வந்துட்டு டானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த டானிக் ஆசிட் வந்துட்டு நம்ம சாயிலில் அந்த அமிலத்தன்மையை கொஞ்சம் கூட்டி கொடுக்குது. அதனால் இதோட வளர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இதோடு சேர்த்து நம்ம காய்கறி செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீத்தூள் உரத்தோட முட்டையோட்டு, அப்புறம் நல்லா க்ரஷ் பண்ண முட்டையோடு, அப்புறம் வாழைப்பழத்தோலோட நல்லா காய வச்சு மக்க வச்சு அதை பொடி பண்ணி சேர்த்தோன்னா வெஜிடபிள் பிளான்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஈல்டிங்கை நாம் பார்க்கலாம். இந்த டீத்தூள் உரத்தை நாம் கீரை வகை பிளான்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை ரொம்ப குறைவாக போச்சிங்கன்னா அந்த செடி வந்துட்டு வாடி அப்படியே செத்து போயிடும். அதனால் நம்ம சாயிலில் அமிலத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடடே, அமிலத்தன்மையை கூட்டணும்னு சொல்லி டெய்லி ஒரு செடிக்கு இந்த டீத்தூள் உரத்தை போட்டுறாதீங்க. ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா 2 இல்லை 3 ஸ்பூன் ஒரு செடிக்கு போட்டால் போதுமானது. அதிகமாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்ம செடிக்கு வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தி செடியோட லீவ்ஸ் நுனிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கருகிடும். செடி சில சமயத்தில் அதுவும் வாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் தேவைக்கேற்ப மட்டும் போடுங்க. ஒரு செடிக்கு 2 இல்லை 3 ஸ்பூன், 15 நாளைக்கு ஒருக்கா போட்டால் போதுமானது. இந்த டீத்தூள் உரம் பிளான்ஸுக்கு மட்டும் ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு இல்லைங்க, மண்புழுக்களுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. இதை செடிகளுக்கு சேர்க்கறது மூலிமா நம்ம மண்புழுக்களும் அதை சாப்பிட்டு நல்லா நமக்கு தேவையான வேலையை அது செஞ்சு கொடுத்துடும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம மண்புழு தயாரிக்கிற பின் இருக்குங்க இல்லையா, அதில் போட்டால் நிறைய மண்புழு உருவாகும். ஏன்னா மண்புழுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீத்தூள் தான். அதனால் அதை சாப்பிட்டு நல்லா முட்டை வச்சு நிறைய மண்புழு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்னமும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காய்கறி கழிவு உரம் தயாரிக்கிறீங்களில்ல கம்போஸ்ட்டு, அதில் கூட சேர்த்திங்கன்னா அந்த கம்போஸ்ட் நல்ல ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூவாக இருக்கும். அந்த டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
இந்த டீத்தூள் உரத்தை சேர்க்கறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம தொட்டியில களை செடிகள் அதிகமா வளராது. ப்ளஸ் பாத்தீங்கன்னா பெட்ஸ், இப்ப பூனை, அப்புறம் அணில, காக்ரோச்சஸ், இந்த மாதிரி, அப்புறம் நத்தை, இதுக்கெல்லாம் வந்து இந்த டீத்தூளோட ஸ்மெல்லு வந்து பிடிக்காதுங்க. அதனால இந்த பெட்ஸ் எல்லாம் நம்ம செடிக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ நான் இந்த டீத்தூளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் ஃபில்டர் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் சர்க்கரைலாம் போட்டு நம்ம டீ பாயில் பண்ணியிருந்தீங்கன்னா இனிப்பு அந்த சர்க்கரை இதுக்கு வந்துட்டு எறும்பு ஈக்கல் எல்லாம் நிறையா வரும். அதனால் அது இல்லாமல் பால் வாசமும் இருக்கும். அதனால் நல்லா இதை வந்துட்டு ஒரு 2-3 times அட்லீஸ்ட் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த பேஸ், இப்போ தண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தெளிஞ்ச இதாக வரணும் சரிங்களா. அது வரைக்கும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண அப்புறம் வெயிலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 24 hours இல்லைன்னா 2 days கூட நீங்கள் நல்லா உலர்த்தி காய வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும். அதுதாங்க கரெக்டான பதம். நீங்கள் அப்படியே ஈரத்தோடு வச்சிட்டிங்கன்னா 1 or 2 days பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா ஒரு பூஞ்சான் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்படி இல்லைன்னா புழுக்கள் வச்சிடும். பூஞ்சான் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுவே நம்ம செடிக்கு பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலில் உருவாக்கிடும். இந்த மாதிரி உலர்த்தி எடுத்து வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும். இதுதாங்க கரெக்டான பதம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டீ வடிகட்டின உடனே போய் சூடாக போட்டுருவாங்க. சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, நான் உடனே போட்டுடுறேன் அப்போ தான் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க, சூடாலாம் போடக்கூடாது. அப்புறம் செடி அதுக்கும் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தும். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போடணும். அதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உலர வச்சு தான் போடணும். நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா சூடாகவும் போட்டிங்கன்னாவும் பிரச்சனை. அப்படி இல்லைன்னா காய வைக்காமல் அப்படியே ஈரத்தோடு போட்டிங்கனாலும் அதுலேயும் பூஞ்சான் ஃபார்ம் ஆகிட்டு செடிகளுக்கு அதுவே ஒரு பூச்சி தாக்குதலில் உண்டாக்கிடும். அதனால் எப்பயுமே வந்துட்டு நம்ம டீத்தூள் கலெக்ட் பண்ணி அப்பப்போ வந்துட்டு காய வச்சுடுங்க. கழுவி காய வச்சு உலர்த்திட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட ஆரம்பிங்க. நம்ம டெய்லியும் தான் டீ குடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு டெய்லி டீத்தூள் உரம் சேருது இல்லைங்களா. அதனால் நான் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ நான் டெய்லி அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு உரம் போடலாமா? இதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு நம்ம டெய்லி போடக்கூடாதுன்னு இல்லைங்களா. அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 செடிக்கு போட்டிங்களா, நாளைக்கு வந்துட்டு ஒரு 2 செடிக்கு போடுங்க. நம்ம டெய்லியுமே உரம் கொடுத்தாலும் அதுவுமே வந்துட்டு பிளான்ஸ்க்கு வந்துட்டு பாதிப்பாகும். அதனால் ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 days விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உரம் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் அவங்க எல்லா பிளான்ஸுக்கும் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சில செடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் நல்லா கொஞ்சம் வெளிரி போய் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பிளான்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லுங்கள், நம்ம எனக்கு இந்த குறைபாடு இருக்குது, அந்த குறைபாடு இருக்குதுன்னு தானாகவே சொல்லும். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெய்லி நம்ம அதை அப்சர்வ் பண்ணும்போது அதுக்கு என்ன ஒரு நியூட்ரிஷன் வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செடிகளுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னென்னா, நான் இப்போ கழுவுனோம் இல்லைங்களா அந்த டீத்தூளெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதில் வந்துட்டு நான் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன், நான் வந்துட்டு ஏலக்காய் போட்டிருக்கேன், இல்லை நான்லாம் யூஸ்வலாக லெமன் கிராஸும் போடுவேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, அதெல்லாம் இருக்கலாம். லெமன் கிராஸ் நிதமாக குச்சி மாதிரி இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி அப்புறம் ஏலக்காயெலாம் பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் அது கூடவே வந்துட்டு நல்லா கழுவிடணும். நீங்கள் வந்துட்டு சக்கரை போடாமல் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உலர்த்தி வச்சுடுங்க. உங்களுக்கெல்லாம் இன்னும் நிறையா, நான் எனக்கு நிறையா பிளான்ஸ் இருக்குது, எனக்கு நிறையா டீத்தூள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு டீ ஷாப்லலாம் சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு டெய்லி வேஸ்ட்டாக குப்பையில் தான் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அழகாக உரமாக தயாரித்து நம்ம பிளான்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க, டீ பேகை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் டீ பேக்ஸை கூட அப்படியே கூட பரி பண்ணி வச்சிடலாம். பார்த்துக்கோங்க, டீ பேக் அந்த மேலே இருக்கிற தோல் வந்துட்டு பிளாஸ்டிக்காக இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா கட் பண்ணியே கூட போட்டுருங்க. அது மெயினாக எக்ஸ்பைரி ஆகாததாக பார்த்துக்கோங்க. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபைனலாக இன்னொரு விஷயங்க, உரத்தை போடும்போது ஒன்று விடிய காத்தால சூரியன் வர்றதுக்கு முன்னாடியும், அப்படி இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் பொழுது சாஞ்ச அப்புறம் போடுறது ரொம்ப நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம டீத்தூள் உரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம்ல, அதை எப்படி நம்ம பிளான்ஸ்க்கு உரமாக தயார் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிசி சீட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.